ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் நம்ம தெர்மல் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அப்படின்னு என்ன, அந்த ஹீட்டோடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் பார்த்தோம். தென் அது ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் மட்டும் படிக்க சொன்னேன், கரோரி அண்ட் கிரோ கரோரிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. இது ரெண்டு டூ மார்க் இம்பார்ட்டன்ட்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்து நெக்ஸ்ட் தெர்மல் ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜினா என்ன சார் இது அப்படின்னு கேட்டால், இது ஒரு டூ மார்க் க்வெஷ்சன் மட்டும் கேட்குறப்பா. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் ரைட்டா, அந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம ஹீட் எனர்ஜி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி க்வெஷ்சன் கேட்டால், ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஹீட் அப்ளை பண்ணாவே கண்டிப்பாக டெம்பரேச்சர் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகுமா? டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ், கண்டிப்பாக அதோடைய டெம்பரேச்சர் அதிகமாகும். தென் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஐஸ் எடுத்துக்கலாமா? ஸோ ஒரு ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது, சாலிட் இருக்குது, அந்த அதோடய ஸ்டேட் என்ன கேட்டால் சாலிடுன்னு சொல்லுவேன். இப்போது அந்த ஐஸை வந்து நம்ம ஹீட் பண்ணால் அது என்ன மாறும், லீக்விட தண்ணியை நமக்கு மாறிடுமா? இன்னும் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி நமக்கு என்னாகும், அப்படியே கேஸாக எவாப்பரேட் ஆகும். அப்போது செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான், ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது இட் இஸ் மே சேஞ்ச் இன் டு த ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். ஸோ அதோடைய ஸ்டேட் வந்து கண்டிப்பாக நமக்கு சேஞ்ச் ஆகும், ஒரு ஸ்டேட் இருந்து அனதர் ஸ்டேட். ஸ்டேட் மீன் என்னது, லீக்விட் இருந்து கேஸுக்கு போகிறது, சாலிட் இருந்து லீக்விட் மாறுது, இதுதான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இப்போது அந்த மெட்டீரியல் நம்ம ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக என்னாகும்னு கேட்டிங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதோடைய லென்த் அதிகமாகலாம், ஏரியா அதிகமாகலாம், ஏதோ சம்திங் வந்து கண்டிப்பாக அதோடைய டைமண்ட்ஸில் வந்து சேஞ்சஸ் க்ரியேட் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். நீ ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சப்ஸ்டன்ஸ் என்னது நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டூ மார்க் மட்டும் இருக்குது, பார்த்து படிச்சுக்கோம். ஸோ என்ன குவஷ்சன் என்ன படிக்கிறோம்னா புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த குவஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போ எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ்னு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக அது எக்ஸ்பென்ட் ஆகும். ஸோ அது எப்படி எப்படி எக்ஸ்பென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வென் த ஹீட் எனர்ஜி சப்ளை டு ய பாடி, ஒரு பாடிக்கு நம்ம கொடுக்கும்போது தேர் கேன் பி இன்க்ரீஸிங் த டைமண்ட்ஸ்னு ஆஃப் த பாடி. இது தான் நான் சொன்னேன், இந்த பாயிண்ட் சொல்லும்போது அதோட டைமண்ட்ஸ்னு சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன். டைமண்ட்ஸ்னு அப்படின்னு என்ன மீனிங், அதோட சைஸ் அண்ட் ஷேஃப்ல நமக்கு சேஞ்சஸ் நடக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறாங்க, டைமண்ட்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. டைமென்ஷன் அப்படின்னா சைஸ் அண்ட் ஷேஃப் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். த சேஞ்ச் இன் டைமண்ட் டியூ டு, எதனாக டைமென்ஷன் சேஞ்ச் ஆச்சு, டியூ டு எனது ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகிறனால அதோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆனால் அதுக்கு பேர் என்னது, தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மல் அப்படின்னு இந்த வேர்டுக்கு மீனிங் சொல்லிட்டான், ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீட் அப்ளை பண்ணி ஒரு சப்ஸ்டன்ஸோடைய டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ண வச்சு அதோடய டைமென்ஷன் சேஞ்ச் பண்ண வச்சா அதுக்கு பேர் வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் பாயிண்ட் தான், சாலிட் இருந்து அது எப்படி மாறும், லீக்விட் ஆகும், லீக்விட் இருந்து அதுக்கப்புறம் நமக்கு எடுத்து கேஸாக கன்வெர்ட் ஆகும், இதுதான் அதோடைய சப்ஸ்டன்ஸோடைய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இப்போது அடுத்தது இம்பார்ட்டண்டான ஒரு க்வெஷ்சன் பா, அடுத்தது எக்ஸ்பென்ஷன் இன் ஏ சாலிட். அப்போ ஒரு சாலிடுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நடக்கவுனிங்க, ஸோ நம்ம ஒரு சாலிடுக்கு ஹீட் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டா சரி, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிக்யூல் அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் நிறைய ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜியை வந்து அப்ளை பண்ணுறேன், ஹீட் அப்ளை பண்ணினா இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸுங்க நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு நமக்கு என்னது, வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் ஆகும்போது நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்ம டைமண்ட்ஸும் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதுங்க இந்த சப்ஸ்டன்ஸுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன மீனிங், அந்த சப்ஸ்டன்ஸுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் என்னது, லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதோடய ஏரியா இருக்குது பார்த்தியா, ஏரியா என்ன மீனிங், லென்த்தையும் இந்த பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணால் அது நமக்கு என்னது, ஏரியா. அப்போ ஏரியாவில் சேஞ்சஸ் நடந்தால் அது என்னது, சூப்பர்ஃபிசியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதோடைய வால்யூம் சேஞ்ச் ஆனால், வால்யூம்ங்கிறது என்னது, அதோடைய டோட்டல் ஏரியாஸ் தான் நம்ம வால்யூம்னு சொல்லுவேன். அதோடைய வால்யூம் சேஞ்சஸ் நடந்தால் அதுக்கு பேர் என்னது, கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன எக்ஸ்பென்ஷன், லீனியர் எக்ஸ்பென்ஷன், சூப்பர்ஃபிசியல் எக்ஸ்பென்ஷன் அண்ட் என்னது, கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ டாபிக் பார்க்கலாம். இது எதுக்கு, எக்ஸ்பென்ஷன் இன் சாலிட். அப்போ ஒரு சாலிடுக்கு நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது அங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இந்த த்ரீ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நடத்துறதுக்கு என்ன க்வெஷ்சன், ஸோ என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டால், இது ஒரு டூ மார்க் க்வெஷ்சன் கேட்டு எழுதிக்கோங்க. தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு கேட்டால் இந்த க்வெஷ்சன் எழுதிக்கலாம். தென் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் டூ மார்க் கேட்டனா, இந்த மூணு பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. ஸோ வாட் ஆர் த எக்ஸ்பென்ஷன் இன் இயர் சாலிட் அப்படின்னு கேட்டால், லீனியர் எக்ஸ்பென்ஷன், சூப்பர்ஃபிசியல் எக்ஸ்பென்ஷன் அண்ட் என்னது, கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம்.